ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ. தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் நாம் இப்போ கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கப் வெல்லத்துக்கு 2 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சு இந்த வெல்லத்தை நல்லா கரைய விடலாம். இது பாகுபதத்துக்கு காய்ச்ச தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி லைட்டாக கொதி வந்த உடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிடலாம். வடிகட்டும்போது வெல்லத்தில் உள்ள தேவையில்லாத தூசியெல்லாம் வந்துடும். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகின உடனே இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவை நெய்யிலேயே 3 to 4 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கோதுமை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்து வரணும். கோதுமை மாவு நல்லா வெந்து நெய்யோட ஸ்மெல் வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விடணும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இது டக்குன்னு கெட்டியாயிரும். அதனால் ஃபஸ்ட்டே இந்த மாவை வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். இப்போ கோதுமை மாவு நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ இதில் நாம் கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெல்லத்தில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக தான் தெரியும், ஆனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒன்று போல் வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ இதில் நாம் மீதம் வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்வீட் செய்யும்போது கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கெட்டியாக வந்த உடனே இதில் நான் இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். வெல்லம் சேர்த்த உடனே கெட்டியாயிரும். அதனால் ஃபஸ்ட்டே நெய்யில் கோதுமை மாவை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி பேனில் ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவிய ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்கக்கிட்ட ட்ரே இருந்தால் அதுலேயும் நெய் தடவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் சமமாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடியில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி அமைக்க விடும் போது அது ஸ்பூனில் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி சமமாக வச்சதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு. அவ்வளோதான், சுவையான கோதுமை மாவு ஸ்வீட் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோதான், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் இதே மாதிரியே ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. இதுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை, ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.